திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக தாமரை குளக்கரையில் உள்ள பூங்காவில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கந்தன் தலைமையில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உடல் எடை மற்றும் குழந்தை வளர்ச்சி பற்றியும், வளர் இளம் பெண்களுக்கு இரும்பு சத்து மற்றும் சத்தான உணவு பற்றியும், கை கழுவுதல் யோகா பயிற்சியின் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மீனாம்பிகை எடுத்துரைத்தார். வளர் இளம் பெண்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி பரிசுகளும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மிதிவண்டி பேரணியும் நடைபெற்றன. பின்னர் அனைவருக்கும் பாரம்பரிய உணவு வகையான எள்ளுருண்டை அத்திப்பழச்சாறு வானகம் வழங்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்தில் நாங்கள் அனைவரும் பல்வேறு விதமான இன்னோவேட்டிவ் மெத்தடில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சோம். அதில் இன்னைக்கு கடைசி நாளாக இருக்கப்படுகிறது. அதற்கு முந்தைய நாளாக இன்று திருவண்ணாமலை நகர்ப்புறத்தில் தாமரை நகர் பார்க்கில் நாங்கள் ஒரு சின்ன இன்னோவேட்டிவாக செய்கிறோம்னு சொல்லிட்டு தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக 31 நாளும் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த 31 நாளுக்கு உண்டான எல்லா நிகழ்ச்சி நடத்துவோம். இந்த வருடம் வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக வந்து தாமரைக்குளம் என்ற ஒரு இடத்துல பார்க்கில் வந்து நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அங்கே வந்து சைக்கிள் ரேலியும் அது இல்லாமல் 5 தீம்ஸ் உண்டான கை கழுவுதல் மற்றும் கர்ப்பிணி வரவேற்றுதல், அன்னப்பிரசனம், புதுமண தம்பதியர்கள் வந்து வரவேற்றுதல், இதுமாரியான நிகழ்ச்சியெலாம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து அங்கன்வாடி உதவியாளரும் அங்கன்வாடி பணியாளர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும். நாங்கள்